வெல்கம் பேக் டு என்கேஜி கேமர் சேனல். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தங்க புள்ள கூட ஒரு விஆர் ரேங்க் மோட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோடு கூட நம்ம தங்க புள்ளை கூட தான் போயிட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னா நம்ம தங்க புள்ளை இங்கே நம்மளுக்கு கை காட்டுறாரு. ஓகே, கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் பிஜிஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம், அதாவது பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் அண்டர் கிரவுண்ட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமை டக்குனே நம்ம போடுவோம் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து கொள்ளப்படுகிறது. ஓகே ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோமா, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இதோட பெரிய தொலைய போயிருந்தோம் அப்போ ரெக்கார்ட் பண்ணுறோமா இல்லையான்ட்டு, அதனால தான். ஓகே, இப்போ நாம் தான் சமஸ்டர்ன்ட்டு காமிக்குது. டேய் இருக்கிறீல, எங்கடா இருக்கிற, பேசியா? இப்போ நான் பேசுகிறதான் கேட்காதான் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால அது கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிடலாம், ஏதோ ஒரு மூலையில் இறங்கிட்டு ரூட்டை புரியிட்டு வந்துடுறதும் நம்ம குழப்பேன். எந்த மூலையில் இறங்கா சரி, கேரட்டான் அப்படிங்கிற ஊரில் இறங்கிடுவோம். பார்த்தீங்கன்னா லீடர் போர்டில் நம்ம பேர் மூணாவதாக இருக்குது. எனக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு, என்னடா இது நம்ம பேர்லாம் இருக்குதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் நல்லா விளையாட கற்றுக்கிட்டோம் சூப்பராகவே அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா கைஸ், நான் ஏர்ஷிப்பில் இறங்க முடியலனால. ஆனால் உள்ள வரைக்கும் போனேன்டா ஏர்ஷிப்புக்குள்ளே, அநியாயம் கிடச்சிருச்சு. ஆடா பாவி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக போகுது. அது ஏன் தெரியுமா, நான் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்மூத்துக்கு மாற்றிட்டேன். ஏன்னா நம்ம மொபைலுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம மொபைலுக்கு ஏற்ற மாதிரி, சாரி ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்மூத்துங்கிற பாருங்க, அது மீடியமாக ஒரு கிராஃபிக் குவாலிட்டி இருக்குங்க, அதை மாற்றிட்டேன். இப்போ அதனால தான் நல்லா ஸ்மூத்தாக ஓடுது பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும்ன்ட்டு. கம்ப்யூட்டர் நல்ல என்னமாடா தம்பி அப்படிங்கிறீங்களா, என்ன பண்ணுறது? ஆஹா, என்ன இது, நம்மளுக்கு இன்றைக்கி லக்கி டேவாட்ருக்குது. வந்தோடனே அது அது கிடைக்குது, கொதிச்சுட்ற கைப்பில்ல. சொல்லப்போனால் இப்போல்லாம் அஞ்சு பேரல் அடிக்கணுங்கானுங்க, எங்கே போய் நான் பேரல் அடிக்கிறதுன்னு தான் தெரில. சரி, அவனை ஒரு இடத்துல நிற்க வச்சு ஒரு பேரல் போட்டு டேமேஜ் எடுக்கணும் ஃபஸ்ட்டு, அப்போ தான் பாயிண்ட்டு கொண்டு உண்டா சேரும். அடே நீ என்னடா கிராண்ட் மாஸ்டர் விளையாட இருக்கிற, நீ இப்போ தான் பிரான்ஸே வந்துருக்குற, அதுக்குள்ளே கிராண்ட் மாஸ்டர் வேலையெல்லாம் பண்ணாலும் ஓகே. நம்ம பஸ் சிமுலேட்டருக்கு ஒரு பாட்டு நாம் லிரிக்ஸ்லாம் எழுதி அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோன்னு சொன்னோம்ல பார்த்தீங்களா, அந்த பாட்டை வந்து இப்போ பாடலான்ட்டு இருக்கிறேன். ஒரு டிஸ்க்ளைமராக அந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லியிருக்கு. என்ன டிஸ்க்ளைமர்னா, தயவுசெய்து ஹெட்செட் போட்டிருந்தால் அதை கழட்டி விட்டு பார்க்கவும், அல்லது உங்கள் காது குய்யின் என்று கேட்கவும் நான் பாடுற பாட்டில், அல்லது அதே மாதிரி ஃபோன் ஸ்பீக்கரில் கேட்குறதா இருந்தாலும் நீங்கள் ஃபோனை 10 மீட்டர் தள்ளி வைத்து கொண்டு இந்த பாட்டை கேட்கவும் அல்லது இந்த காணொலியை கேட்கவும் என்று தெரிவித்து கொள்ளப்படுகிறது. ஓகே, நான் டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன், அப்புறம் அதுவும் குஷ்டம் பண்ணுறதுங்களா. ஆடா பாவி மாங்கா தலையாடே, பார்க்குறாச்சும் எடுத்துக்கிறேன்டா. ஆ
அது சொல்லப்போனால் இந்த பாட்டு எதுக்குன்னா பஸ் சிமுலேட்டருக்கு தான் நான் கண்டுபிடிச்சேன். அதான் அந்த பஸ்ஸுக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். பாட்டு பாட்டுமா ரெடி 1 2 3 ஸ்டார்ட். கட்ட வண்டி கட்ட வண்டி. திடீர்னுட்டு கொஞ்சம் தொண்டை கரகரப்பாயிருச்சு. மறுபடியும் பாடுவோம் செகண்ட் ட்ரை. ஓகே டேக் ஷாட். கட்ட வண்டி கட்ட வண்டி எங்கே ஜிக மறுவண்டி நெய்யாத காலங்கா வண்டி எங்கோ சர்வீஸ் ஒரு உடக்கடி. கட்ட வண்டி கட்ட வண்டி எம்கே ஜி கேமர் வண்டி எல்லாரும் வந்து இறங்கடி உங்களை கொண்டு போய் பாதாள சொல்ல தள்ளறடி. ஓட்டப்பாட்டு ஓட்டப்பாட்டுன்ட்டு ஏஆர் ரஹ்மான் போன தடவை தான் என்கிட்ட வந்து அடே நீ இவ்வளோ பெரிய பாடகன்ட்டு எனக்கு தெரிய போச்சு, எனக்கு என்னை பார்த்தா அசிங்கமாக இருக்குது அவமானமாக இருக்குது, உன்ன மாதிரி நான் ஒரு பாடகனாகும் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாருன்னா என்னை வந்து நாளைக்கு வந்து சேர சொல்லிட்டாருங்கோ அவரோட மியூசிக் ஸ்டூடியோவில் அன்னைக்கு கீபோர்டு வேணால் வேலை செய்ய சொல்லியிருக்கிறாரு. அட போடா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஒரு பேச்சுக்கு நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்ருக்குறேன் அந்த கேப்பில் லூட்டை தூக்கிட்டு போயிட்டான். போடா உன எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்த்தியா. கவலிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு லைக்குக்கு என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது. ஐயோ அப்போ இதெல்லாம் பண்ணால் தான் சுக்கு சாப்பிட்றது சப்ஸ்கிரைப் பண்ணுறங்கிறீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி கம்பி கட்டின கதை சொன்னால் தான் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன வரும். எனக்கு வேணும் வா வா. ஏய் வாடா அட அட பேரலாம் அடிக்கிறேன்டா வாத்து தொலையேண்டா. ஏய் அடிச்சிட்டா ஒரு பேர அட போடா மாப்பிள்ள மேலே உனங்களும் இருக்கணும் மாப்பிள்ள டவர்ல இருக்கும். அப்புறம் மேலே போகாத போட்டுன்னு அடிச்சிருவானுங்க. எத்தனை காயின் இருக்குது மாப்பிள்ள? மாப்பிள்ள 2 காயின் தான் இருக்குது. காயின் பொறுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு. செத்துருவடா கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிக்குது. போடு ஓசிக்கலி எங்க போய் அடி வாங்கிட்டு வந்துச்சுன்னு தெரில. எங்கடா போய் அடி வாங்கிட்டு வந்த? மாட்டடி குமார் கிட்டேயும் அடி வாங்கிட்டியடா நீ. ஆஹா என்ன ஒரு ஸ்குவாட் இருக்குது மாப்பிள்ள. மாப்பிள்ள ஒரு ஸ்குவாடே இருக்குது. இன்னும் ஒரே ஒரு ஸ்குவாடு தான் மாப்பிள்ள. நல்ல வேலை வைப் பண்ணி விட்டேன். ரஷ் பண்ணி ஆடுறதுனால முடிஞ்சது. இல்லைன்னா வேலை முடிஞ்சிருக்கு. நேரத்துக்கு லாஸ்ட் சவுண்டில் எத்தனை பேர்த்துக்கிட்டடா நான் போய் அலையுள்ள நிற்பேன். டிராகனோ கண்ணு இதுதாங்க டிராகனோ கண்ணோட மகிமையோ மகிமை. ஒரே அழுத்தி இன்னும் ஒருத்தந்தான் இருக்கிறானா அவனையும் முடிச்சு
மூணு க்ளோவால் இருக்குதா? இது போதும்டா எனக்கு. யாரு கிட்ட இதை வச்சு கூட நாங்கள் ஒரு வீடியோவே போவோம். பார்த்தீங்கன்னா டிக்கு ஓடிட்டு இருக்கிறேன். எங்கேருந்து புளச்சக்கன்னு ஆடிக்கு போகிறான்னு தெரில. ஏய் அண்ணே, எங்கண்ணே இருக்கீங்க? வாங்க, இந்த தம்பி உங்களை அடிக்க மாட்டேன். வந்துருங்க, வாங்க செல்லக்குட்டி புஜ்ஜுக்குட்டி. ஏ உனக்கு எத்தனை பேர் வச்சு கூப்பிட்றது? வாடா, வர சொன்னால் வரமாட்டேன். என்னை பார்த்தா எப்படி இருக்குது? ஐ ஆல்சோ ஹேவ் ஒன் பொறுமை, டோன்ட் அதை சோதிச்சு ஃபை. ஏன் இங்கிலீஷ் இன்னைக்கு இப்படி குளருதுன்னு தெரில. டேஹே அடே, ரொம்ப ரொம்ப லாஸ்ட்டு சொல்கிறா, இதுக்கு மேலே நெருக்க முடியாது என்னால். அடே இங்கே தாண்டா இருக்கிறோம் டே மாப்பிள்ள. உங்களை நான் நாளை வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை, டாடா, சீ யூ.